வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜெயம் தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நம்மை சுற்றி நடக்கும் அன்றாட நிகழ்வுகளை பிரத்யேகமான காட்சி தொகுப்புடன் காணவிருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள புங்கை சங்கேந்தி கிராமத்தில் செல்லாண்டியம்மன் கோவில் சித்திரை தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே புஞ்சை சங்கேந்தி கிராமத்தில் செல்லாண்டி அம்மன் கோவில் சித்திரை பெருவிழாவை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். லால்குடி அருகே புள்ளம்பாடி ஒன்றியம் புஞ்சை சங்கேந்தி செல்லாண்டி அம்மன் பிடாரி வாசல் சப்பானி கருப்பு கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாத பெருவிழா துவங்கி வைகாசி மாதம் தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு ஏப்ரல் 23 முதல் காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 30 மறுகாப்பு கட்டும் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. தொடர்ந்து மே 1 முதல் 7 வரை அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா நடந்தது. இந்த நிகழ்வான நேற்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. தேரோட்டத்தில் புள்ளம்பாடி, வாத்தலை, கூடலூர், ஈவெள்ளனூர், குமுளூர், கண்ணாங்குடி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திரளான மக்கள் கலந்து கொண்டு விழா ஏற்பாடுகளை கிராம முக்கியஸ்தர்கள், திருப்பணி குழுவினர், இளைஞர்கள் செய்திருந்தனர். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் வசந்த உற்சவம் நாளை துவங்குகிறது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் வசந்த உற்சவம் வெள்ளிக்கிழமை துவங்குகிறது. சித்திரை மாதத்தில் 9 இத்திருவிழா நடைபெறுவது வழக்கம். இதையொட்டி ஒவ்வொரு நாளும் மாலை 5 நம்பெருமாள் உபய நாச்சியார்களுடன் கருவறையிலிருந்து புறப்பட்டு மாலை 6 வசந்த மண்டபத்தை சென்றடைவார். அதைத் தொடர்ந்து அலங்காரம் செய்து குருணாபிஷேகம் கண்டருளும் நம்பெருமாள் இரவு 9:15 இந்த மண்டபத்திலிருந்து புறப்பாடாகி 10 கருவறை சென்றடைவார். இத்திருவிழாவின் 4 மே 13 சேரக்குளவள்ளி தாயாருடன் நம்பெருமாளின் சேர்த்தி சேவையும் மே 16 நெல்லளவு கண்டறுதலும் நடைபெறும். மே 18 வசந்த உற்சவம் நிறைவேறும். விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் இணை ஆணையர் திருப்பொன் ஜெயராமன் மற்றும் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அரசு பயிற்சி மையத்தில் பயின்று JEE தேர்வில் வெற்றி பெற்ற மனச்சநோயைச் சேர்ந்த மாணவருக்கு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு பாராட்டு தெரிவித்தார். தமிழக அரசு பயிற்சி மையத்தில் பயின்று JEE தேர்வில் தேர்ச்சி பெற்ற மனச்சநலூரை சேர்ந்த மாணவருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு பாராட்டு தெரிவித்தார். இதுகுறித்து ஆட்சியரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக அரசு கடந்த கல்வி ஆண்டு முதல் 413 மையங்களில் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியை தொடுவானம் என்ற நிகழ்ச்சி மூலம் அளித்து வருகிறது. திருச்சி மாவட்டத்தில் 16 இடங்களில் தொடுவானம் பயிற்சி மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒன்றான மனச்சல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் உள்ள மையத்திலும், சென்னை சேத்துப்பேட்டில் உள்ள உண்டு உறைவிட பள்ளி மையத்திலும் பயின்ற மனச்சநல்லூரை சேர்ந்த ஜே ஜனார்த்தனன் என்ற மாணவர் JEE பிரதான தேர்வில் வெற்றி பெற்றார். அவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு புதன்கிழமை பாராட்டி வாழ்த்தினார். நிகழ்வில் முதன்மை கல்வி அலுவலர் திரு ராமகிருஷ்ணன், மனச்சநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் தண்டபாணி மற்றும் பலர் உடன் இருந்தனர். திருச்சியில் பெண்ணின் வயிற்றிலிருந்து 6.5 கிலோ எடையுள்ள கட்டியை அறுவை சிகிச்சை மூலம் மருத்துவர்கள் அகற்றியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மண்டையூர் கிராமத்தைச் சேர்ந்த விஜயலட்சுமி குழந்தை பிறந்தது முதல் 2 இவரது வயிற்றில் கட்டி ஒன்று இருந்து வந்தது. நிறைமாத கர்ப்பிணி போன்ற தோற்றம், அதிகமான வலி, மூச்சு விட முடியாத நிலை ஏற்பட்டதால் திருச்சி புத்தூரில் உள்ள கியூப்மெட் மருத்துவமனையை அணுகியுள்ளார். அங்கு அப்பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை செய்து அவரது வயிற்றிலிருந்து 6.5 கிலோ எடையுள்ள கட்டியை மருத்துவர் அகற்றியுள்ளனர். இதுகுறித்த மருத்துவமனை அறுவை சிகிச்சை நிபுணர் திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் கூறுகையில், கர்ப்பிணி பெண்கள் குழந்தை பெற்றெடுத்த பிறகு அவர்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றனர். குழந்தை பிறந்தவுடன் தொப்பை உருவாவது இயற்கை என்று கூறி வயிற்றில் வளர்ந்து வரும் கட்டியை பற்றி அறியாமல் மண்டையூரில் வசிக்கும் ஜெயலட்சுமி இருந்துள்ளார். இதனால் அவரது கருப்பைக்கு ஒட்டியுள்ள வலது சினைப்பைக்கு அருகே கட்டி ஒன்று வளர்ந்து பெரிதாகியுள்ளது. வயிற்றில் கட்டி சிறிது சிறிதாக வளர்ந்து பெரியதாகி கர்ப்பிணி பெண் போன்ற தோற்றத்தை தந்துள்ளது. அறுவை சிகிச்சையின் போது இரத்த இழப்புகள் இல்லாமலும் கட்டி உடைந்து விடாமலும் கட்டி அகற்றியிருக்கிறோம். இதன் மொத்த எடை 6.5 கிலோ. கட்டியை பரிசோதனைக்கு அனுப்ப முடிவு செய்துள்ளோம். தற்போது ஜெயலட்சுமி நலமாக உள்ளார். பேட்டியின் போது மயக்கவியல் மருத்துவர் அருண்குமார் உடனிருந்தார். திருச்சி மாநகரில் 2 தொடர்ந்து கோடை மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர் நிலவியது.
திருச்சி மாநகரில் அக்னி நட்சத்திரம் தொடங்கிய நாள் முதல் வெயில் வாட்டி வந்தியது. அதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை திடீரென கோடை மழை பெய்தது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக புதன்கிழமை இரவு 10:30 பலத்த காற்றுடன் கூடிய மழையும் பெய்தது. சுமார் 1 மணி நேரம் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நின்றது. இதனால் வெப்பம் தணிந்தது. இதேபோல் சோமரசம்பேட்டை, திருவரம்பூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. திருவரம்பூர் பகுதிகளில் ஏராளமான மரங்களும் பழுதடைந்த நிலையிலிருந்த மின் கம்பங்களும் விழுந்தன. இதனால் மின் தடை ஏற்பட்டது. சில பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 96,60,000 ரூபாய் கிடைத்துள்ளது. சக்தி ஸ்தலங்களில் முதன்மையாக விளங்கும் இக்கோவிலில் தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் வரும் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தி நிறைவேற்றி வருகின்றனர். இதற்கான கோவிலில் பல்வேறு பகுதிகளில் உண்டியல்கள் வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை என்னும் பணி சமயபுரம் மாரியம்மன் கோவில் இணை ஆணையர் திரு அசோக்குமார் தலைமையில் புதன்கிழமை நடைபெற்றது. இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் கரூர் சூரிய நாராயணன், திருச்சி ராணி கோவில் மேலாளர் ஹரிகர சுப்பிரமணியன் முன்னிலையில் எண்ணப்பட்டது. கோவில் பணியாளர்களுடன் தன்னார்வ அமைப்பினரும் இப்பணியில் ஈடுபட்டனர். உண்டியல் காணிக்கை மூலமாக 96,61,000 ரொக்கமும், 558 கிராம் தங்கமும், 9 கிலோ 300 கிராம் வெள்ளியும், 101 வெளிநாட்டு கரன்சிகளும் கிடைக்கப்பட்டது. 101 கரன்சி நோட்டுகளும் கிடைத்ததாக திருக்கோவில் இணை ஆணையர் திரு அசோக்குமார் தெரிவித்துள்ளார். புளோரிடா மாநிலத்தில் மனிதர்களைப் போல குறுகலான பாதையில் பேலன்ஸ் செய்து நடக்கும் ரோபோக்களை உருவாக்கி சாதனை படைத்துள்ளனர். உலகில் பல்வேறு நாடுகளில் தற்போது வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் அனைத்தும் 3D மற்றும் ரோபோமயமாகி காணப்படுகிறது. பல நாடுகளும் மனிதனை ஒத்திருக்கக்கூடிய மாற்று மனிதன் செயல்களில் செய்ய ரோபோக்களை உருவாக்க தொழில்நுட்ப வல்லுநருடன் முழு முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வல்லுநர்களின் முயற்சி சினிமாவில் பலமுறை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கான பாராட்டுகளும் அங்கீகாரமும் அவ்வப்போது கிடைத்து வருகிறது. நிஜ வாழ்வில் ரோபோக்களின் செயல்பாடுகள் தானே இயங்குவதை நடைமுறைப்படுத்தவும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டும் வருகின்றனர். அந்த வகையில் அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள சர்வதேச ரோபோ தொழில்நுட்ப நிறுவனம் மனிதர்களைப் போல இயங்கும் ரோபோக்களை தயாரித்து வருகிறது. இந்த ரோபோவின் ஒவ்வொரு பயிற்சியும் சமூக வலைதளத்தில் அப்டேட்டாக வெளியிடப்பட்டு வருகின்றது. சமீபத்தில் ஒரு பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு மிகவும் குறுகலான பாதையில் செல்ல நடைமேடை போடப்பட்டுள்ளது. அந்த பாதையில் சிறிதும் தடுமாற்றமின்றி புரோகிராம் செய்ததைப் போலவே இந்த ரோபோ சரியாக அடிமேல் அடி வைத்து நகர்ந்து பயிற்சி செய்யும் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் வளைவு நெளிவாக இருக்கும் குறுகலான பாதையும் எளிதில் கடக்கிறது. இந்த வீடியோ அந்த நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கத்தில் வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் 11 இடங்களில் வெயில் 100 டிகிரிக்கு மேல் பதிவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் புதன்கிழமை 11 இடங்களில் வெயில் 100 டிகிரிக்கு மேல் பதிவானது. அதிகபட்சமாக திருத்தணியில் 109 டிகிரி வெப்பநிலை பதிவானது. வேலூரில் 106 டிகிரி, சென்னை மீனம்பாக்கத்தில் 105 டிகிரி, சென்னை நுங்கம்பாக்கம் பாளையங்கோட்டையில் தலா 104 டிகிரி, கடலூர் நாகப்பட்டினத்தில் தலா 103 டிகிரி, மதுரை விமான நிலையம் பரங்கிப்பேட்டை சேலத்தில் 101 டிகிரி, திருச்சியில் 100 டிகிரி வெப்பநிலை பதிவானது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு பாலச்சந்திரன் புதன்கிழமை கூறுகையில், தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் புதன்கிழமை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் சில இடங்களில் கோடை மழையும் பெய்தது. இதே நிலை வியாழக்கிழமையும் தொடரும். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வியாழக்கிழமை கோடை மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையில் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். 104 டிகிரி வெப்பநிலை காணப்பட வாய்ப்புள்ளதால் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மைய அதிகாரி திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். புதன்கிழமை காலை 8:30 நிலவரப்படி விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் 90 மில்லிமீட்டர், மானம்பூண்டியில் 70 மில்லிமீட்டர், மதுரை தெற்கு, மதுரை தல்லாங்குளம், கரூர் மாவட்டம் மாயனூரில் தலா 60 மில்லிமீட்டர், காஞ்சிபுரத்தில் 50 மில்லிமீட்டர் மழையளவு பதிவாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நேர்களை, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது உங்கள் JM தொலைக்காட்சியின் இன்றைய நிகழ்வுகள். நிகழ்வுகளை மாலை 6:30 இரவு 10:30, இதன் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 7:30 காண தவறாதீர்கள். மேலும் மற்றொரு முக்கிய நிகழ்வுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷாம். நன்றி, வணக்கம்.